ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு ஜேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜேஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான கிறிஸ்பியான ஒரு ஆப்பம் மாவு எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான அரிசி 2, புழுங்கல் அரிசியும் பச்சை அரிசியும். புழுங்கல் அரிசி 1 டம்ளர், இல்லைன்னா இட்லி அரிசி கூட நீங்கள் போட்டுக்கலாம். பச்சை அரிசி வந்து 2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. உளுந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். வெந்தயம் 1 டீஸ்பூன்லேயே ஒரு பிஞ்ச் மாதிரி போட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இதில் நான் இதை வந்து நல்லா தண்ணியில் கலைஞ்சிக்கலாம். கலைஞ்சிட்டு நல்லா ஒரு 4 to 5 hours வந்து நம்ம ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு நம்ம வந்து நல்லா அரைச்செடுத்துக்கலாம் மாவு. நான் வந்து இது கூட வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து தேங்காய் துருவினதை சேர்த்திக்க போகிறேன். நீங்கள் வந்து தேங்காய் சேர்த்திக்கிறனால சேர்த்திக்கலாம், இல்லைனாலும் விட்டுலாம். பட் ஆப்பத்துக்கு மோஸ்ட்லி அந்த தேங்காய் போட்டோம்னா நல்லா மணமாக இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம மாவு ஆட்டினதுக்கப்புறம் அந்த தண்ணி கழுவு ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்து நம்ம வந்து கஞ்சி மாதிரி காய்ச்சிக்க போகிறோம். காய்ச்சி அதையை வந்து நம்ம மாவில் வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போது இதை வந்து சூடாக கலந்துடக்கூடாது, ஆற வச்சு கலந்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் வந்து சால்ட் போட்டுக்கோங்க, நிறைய போட வேணாம், கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறம் மார்னிங் வரைக்கும் வந்து நல்லா புளிக்க வச்சிடணும், ஃபெர்மெண்டேஷன் பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்லா புளிச்சு நல்லா ஓரளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ மாவு வந்து நல்லா தண்ணி மாதிரி ஊற்றணும். இது வந்து இப்போ தான் வந்து புளிச்சிருக்கிறதுனால நான் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றுறேன். இப்போ ஆப்பச்சட்டியில் நம்ம காஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போ சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு எடுத்து ஒரு ரொட்டேஷன் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து கொஞ்சம் மாவு இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி நல்லா வரும். எல்லா பக்கமும் டிரான்ஸ்பரண்ட்டாக நீங்கள் சுற்றிடாதீங்க. இப்போ மூடி வச்சதுக்கப்புறம் மடி இன்னொன்று ஊற்றி காட்டுறேன் எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், சைடில் லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்தளவுக்கு வந்து சென்டரில் கொஞ்சம் உங்களுக்கு மொத்தமாக இருக்கணும் மாவு. இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் கிறிஸ்பியாகவும் சென்டரில் வந்து சாஃப்டாகவும் வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட ஆப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து தேங்காய் பால் இல்லைன்னா வந்து தக்காளி வந்து நல்லா கடைஞ்சி சாப்பிட்றது இது ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பால், கரும்பு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ சென்டரில் பாருங்கள் பாலில் ஊறி நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். அப்படி காரமாக வேணும்னா நம்ம வந்து தக்காளி கடைஞ்சி கூட சாப்பிட்லாம். இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.